அளவுக்கு மீறி எவரையும் புகழ்ந்திட வேண்டாம். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. மேற்கண்ட கவி தமிழ் பாட்டி அவை பிராட்டியார் குலோத்துங்க சோழ மன்னனின் அவைக்களத்தில் பாடியது. அந்த மன்னனின் அவைப்புலவராக கம்பரை நியமித்து அவன் அழகு பார்த்தான். கம்பன் அவைப்புலவராக நியமிக்கப்பட்டிருந்தபடியால் பட்டு வேஷ்டி அங்கவஸ்திரம், கையில் தங்க காப்பு, விரல்கள் நிறைய மோதிரம் அணிந்திருந்தார். மன்னர் கம்பர் பாடிய பாடலொன்றை சுட்டி காண்பித்து வெகுவாக அவரை புகழ்ந்து கொண்டிருந்த போது அவைப்பாட்டி மேற்கண்ட கவியை பாடினார். கம்பனின் குறிப்பிட்ட கவி சொல்நயம் பொருள்நயம் இல்லை என்று கருதிய அவைப்பாட்டி குறைவுள்ள பாட்டை இப்படி புகழ்கிறார்களே என்பதனால் இந்த கவியை பாடினார். ஒரு கவிஞன் அரசனின் அன்பையும் அந்தஸ்தையும் பெற்றதால் மாத்திரம் அவனுடைய கவியை நாம் புகழ்ந்திடக் கூடாது. அவரது கவி தீங்கு விளைவிக்கக்கூடிய நஞ்சாகவோ கசப்பான வேம்பாகவோ இருந்தாலும் அதை நன்றி என சொல்லக்கூடாது என்றால் அவள். கம்ப ராமாயணத்தை 10,500 பாடல்களால் பாடினார். அதற்காக அவரை சிறப்பாக எண்ணிவிட முடியாது. இயல்பாக கம்பர் விருத்தப்பா பாடுவதில் திறமைசாலி என்றாலும் கூட அதே அவையில் இருந்த புகழேந்தியார் வெண்பா பாடுவதில் மிகச்சிறந்தவர். மேலும் அதே அவையில் இருந்த ஒட்டகக்குத்தர் உலா பாடுவதில் திறன் படைத்தவர். ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கும் கம்பருக்கு ஒரு சோழ மன்னனும் சடையப்பவர்களும் கிடைத்தது போல கிடைத்திருந்தால் சிறப்பான பல அழியா காப்பியங்களை படைத்திருப்பார்கள் என்று அவைப்பாட்டி சொன்னதுமன்றி அளவுக்கு மீறி கண்மூடித்தனமாக ஒருவரை புகழ்ந்திடக் கூடாது என்றார். குலோத்துங்க சோழனும் தன் தவற்றை உணர்ந்தார். அன்பர்களே, அளவுக்கு அதிகமாக நாம் ஒருவரை புகழ்வது என்பது மறைமுகமாக நாம் அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு சமமாகும். புகழப்படுகிறவர்கள் சில நேரங்களில் தங்களை நோக்கி வருகிற அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியினால் அகந்தை அடைந்து அழிவை நோக்கி நடைபோட துவங்கி விடுகின்றனர். ஒருவரது மேன்மை பிறரிடம் மிகைப்படுத்தாமல் பாராட்டுங்கள், புகழுங்கள், தவறில்லை. முகசுதி செய்வதை தவிர்த்து விடுங்கள். புனித விவிலியத்தில் மனுஷரால் புகழப்படுகிறவர்களுக்கு ஐயோ என ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீணான புகழ்ச்சியும் வேண்டாம், அதை போன்ற புகழ்ச்சி ஏற்கவும் வேண்டாம். எல்லா புகழுக்கும் உரியவர் தேவன் மாத்திரமே. வீணாக பிறரை புகழும் தவறுக்கு ஆண்டவர் விளக்கி காக்கவும் நமக்கு உதவி செய்யவும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.